தினமலர் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேச போகிற ஒரு இயக்குனரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, மென்மையான படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான். ஆனால் தலைமைச் செயலகம் அப்படின்னு ஒரு அரசியல் களமிறங்கி மே 17 கிட்டத்தட்ட வந்து G5 நல்ல படங்களாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வெப்சீரிஸ் வரிசையில் தலைமைச் செயலகம் வரப்போகுது. இயக்குனர் வசந்தபாலன் அவங்கக்கிட்ட தான் இந்த வெப்சீரிஸ் பற்றி பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கதை ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்சிடெண்ட்லேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு பெண்ணோட விஷயங்கள்லேருந்து தான், அந்த பெண் எப்படிலாம் வந்து கொடுமைப்படுத்தப்படுறான் அப்படின்னு தான் ஒரு கதையை ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் பின்னாடி வந்து ஒரு சீயமாக நிற்கிறது வந்து கொண்டு முடிச்சிருக்கீங்க. அது ஒரு பெரிய முடிவு வந்து யாரும் எதிர்பார்க்காத முடிவு. பர்டிகுலராக கொற்றவை வந்து ஒரு சீயமாகறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் கதையை ஆரம்பித்ததுக்கும் எழுதி முடித்ததுக்கும் படமாக கொண்டு வந்ததுக்கும் என்ன விஷயங்கள் பண்ணீங்க சொல்லுங்கள். இது வந்து ஒரு டேக்லைன். அந்த டேக்லைனுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 8 layer எப்படி எவால்வ் ஆகுது, அதான் முக்கியமான விஷயம் இல்லையா. இப்போ வந்து ஒரு சிஎம் ஒரு ஊழல் வழக்கில் மாட்டியிருக்காரு. அவர் சந்திக்கிற பிரச்சனைகளை அவர் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறார், அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குது, அவருடைய மனநிலை என்னவா இருக்குது, அவர் நல்லவரா கெட்டவரா, ஊழல் பண்ணியிருக்கிறாரா பண்ணலையாங்கிறத தாண்டி அவருடைய ஒரு சிஎம்மாக இருக்கிறதுனுடைய வழியாக அவர் வந்து ஒரு அப்பாவா, கணவனா, தாத்தாவா, ஒரு மாமனாரா, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கதை வச்சு. இப்போ வந்து அதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் கொற்றவையை தவிர அவங்க கதை இருக்கே தவிர, நம்மபடி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் என்னென்னலாம் அவங்க கோல் அச்சீவ் பண்ணணும், அவங்க என்னெல்லாம் செய்யணுங்கிறது தான் இதனுடைய கிராஃபாக இருந்துச்சு. ஸோ அதனால் தனித்தனியாக ஒரு கதையை எழுதி ஒன்று கொண்டு வந்து சேர்த்தோம். அதில் கொற்றவையோடு வந்து சேர்ந்து வந்தோங்கிறது தான் முக்கியமே தவிர. இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து உங்களை மாதிரி படைப்பாளிகளுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஈஸிலாம் இல்லை, சினிமாவோட இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சினிமாவில் வந்து ப்ரொடியூசர்ட கதை மட்டும் சொன்னால் போதும். இதில் என்னன்னா ஒரு கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க. இப்போ ஜீல வந்து கிரியேட்டிவ் டீம் இருக்காங்க, ப்ளஸ் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க. இப்போ நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் போய் கதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், தென் நான் வந்து G5 இருக்கிற கிரியேட்டிவ் டீம்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கதை சொல்லணும். ஸோ நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வந்து ஒரு 10 மெயில் அனுப்புவாங்க, இவ்வளோலாம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும். ப்ரொடியூசர்ட நான் ஃபீல் பண்ணுறேன் சார், இது என்னுடைய கிரியேட்டிவ் கால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பரவாயில்ல, இவர் ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு விட்டுருவாங்க. இவங்க வந்து வி ஆர் நாட் கன்வின்ஸ்ட் அப்படின்னு பாம்பேக்கு மெயில் அனுப்பிச்சிருவாங்க. பாம்பேலேருந்து வருவாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது பல விஷயங்கள் கன்வின்ஸ் ஆகும் ஆகாது. அவங்க வந்து எங்களுக்கு கன்வின்ஸ் ஆனாதான், இல்லைன்னா சாரி ப்ராஜெக்ட் இல்லை, நீங்கள் அட்வான்ஸை திருப்பி கொடுங்க இப்படிங்கிற இடத்துல போய் அது நின்றோம். ஸோ அதனால் என்னென்னா நம்மளோட முக்கியமான பொறுப்பு வந்து அங்கே இருக்கிற கிரியேட்டிவ் டீமை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்க நினைக்கிற விஷயங்களை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு ஈஸியாக இருந்திருக்கும். எனக்கு என்னென்னா இந்த ஃபார்மாலிட்டி இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த டீமை போய் கன்வின்ஸ் பண்ணுறது, அப்புறம் எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து கதை சொல்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், திருப்பி 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 திருப்பி. அப்புறம் டெய்லி ஷூட்டிங்லேருந்து ஒவ்வொரு நாளும் 5 எடிட் ஃபுட்டேஜ் அவங்களுக்கு அனுப்பணும். அதை அவங்க பார்த்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறதை சொல்லுவாங்க. அப்புறம் என்ன காஸ்ட்யூம் போடுறாங்க, நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம், இப்படிலாம் அவங்க வந்து அவங்களுடைய சஜஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி இந்த சிச்சுவேஷன்லாம் எதிர்கொண்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு வர்றோங்கிறது தான் நம்ம கையில் இருக்கிற சவால். ஆக்சுவலாக சார் பொதுவாக சொல்லுவாங்க, அந்த டிவி மீடியமில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஷூட் பண்ணும்போது 3 எடுக்கணும், 4 ஒரு ப்ரெஷரில் உண்டாக்கிடும். இப்போ எப்படி இதை நீங்கள் டேகிள் பண்ணி சமாளித்து ஒரு வெப் சீரீஸ்க்குள்ளே வந்தீங்க? ஏன்னா ரேடான் மீடியாவோட சீரீஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20 மேலே அவங்க எடுத்துட்டாங்க. ஒரு டைம் கன்செப்ஷன் இருக்கும், இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், இவ்வளோ பட்ஜெட்டில் முடிக்கணும், அப்புறம் ஒரு டெடிக்கேட் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? நிஜமாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் விட்டுட்டு ஓடிடலான்னு பல நேரங்கள் நினச்சிருக்கேன். ஏன்னா 65 ஒரு 5 hour 20 ஃபுட்டேஜை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது நிஜமாவே ரியலி டாஸ்கான விஷயம் தான். ஒவ்வொரு நாளைக்கும் 5 எடிட் ஃபுட்டேஜ் கொடுக்கணும். ஸோ என்னால் ஒரு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் பண்ணுற 2 தான் வருது, அடுத்த நாள் ஷூட் பண்ணுற 2.5 தான் எடிட் ஃபுட்டேஜ் வருது. சரி, என்னால் ப்ரெஷரை தாங்க முடியல. காலையில் 6 வந்தாவே அங்கே ஜீலேருந்து ஆள் வந்துருவாங்க, சார் நேற்று 2 தான் பேலன்ஸ், 3 இப்போ கொடுப்பீங்களா கொடுக்கலையா, நாங்கள் டேரக்டரை மாற்றிடலான்ருக்கோம் இப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷரை ஹேண்டிலே பண்ண முடியாது. 2, 3, 6 ரொம்ப ப்ரெஷர் ஆகி இந்த ப்ராஜெக்டை விட்டே நம்ம போயிடலாம். ஸோ இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ என்னென்னா குவாலிட்டியாக கொடுக்கணுமா வேணாமாங்கிறது தான் கால்.
இந்த ப்ரெஷர் பின்னாடி இருக்கிறது வந்து குவாலிட்டி கால் தான். இப்ப ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் கொடுக்கலாம், 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, அது எப்படி வேணா எடுத்து கொடுத்துடலாம். ஆனா எல்லாமே ஒரு வசந்தபாலுங்கிற குவாலிட்டி இருக்குல்ல, இவரால் ஒரு குவாலிட்டி ஒரு நேம் இருக்குல்ல, இந்த நேமை நம்ம மிஸ் பண்ண போறோமா, இதை அச்சீவ் பண்ண போறோமா, இதுதான் எப்பயுமே ஒரு கால். இந்த குழப்பங்கிறது வந்து எப்படி வேணா எடுத்து கொடுக்கறது இல்லை, குவாலிட்டியா எடுத்து கொடுக்கறது இல்லை. ஒரு வெப்சீரிஸ் ஆடியன்ஸ் ஏன் பாக்குறான்னா, அது எவ்வளவு குவாலிட்டியோட இருக்குது, அது எவ்வளவு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுது, விஷுவலா எப்படி நம்மளுக்கு ஸ்டன்னிங்கா இருக்குது, இவ்வளவு விஷயங்களை தான் பாக்குறான். சோ நான் எனக்கு என்னன்னா, என் பேரை நான் காப்பாத்தணுங்கிறதுதான் இதுக்கு பின்னாடி இருந்த எனக்கு டாஸ்க். இப்ப இந்த குவாலிட்டிய இந்த டைம் எடுத்து கொடுக்கறதுங்கிறது டாஸ்கே இல்லை, ஆனா அது என் பேரை இழக்கணும். என் பேரை இழந்து இதை பண்ணணுமா வேணாமா, எவ்வளவு குவாலிட்டி அச்சீவ் பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எனக்கு டாஸ்க் இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேஸ் ஒரு மாதிரி தடுமாற்றமா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஓகே இதுதான் இதனுடைய டெக்னிக் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த ஃபாஸ்ட்ல குவாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் எனக்கே அது மெதுவாக தோண ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு புஷ் பண்ண ஆரம்பித்தோம். தென் இது ரொம்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெய்லரில் வந்து பார்க்குறப்ப நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றாங்க, இவ்வளோ லொக்கேஷன் பார்க்குறது ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபிலிமில் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஒரு வெப்சீரிஸ் கொண்டு வந்துட முடியும். ஜார்க்கண்ட், ஒடிசா, டெல்லி, சென்னை இப்படின்னு நிறைய பரவலான இடங்களில் போய் படப்பிடிப்பு நடத்துனீங்க. இந்த இடங்கள்லாம் எப்படி சூஸ் பண்ணீங்க, இதுக்கெல்லாம் போகிறதுக்கான காரணம் இந்த கதையை முன்னாடியே ரெடி பண்ணிட்டதுனால போனீங்களா? ஆமாம், கிட்டத்தட்ட வந்து ஒரு வெப்சீரிஸ்னால் உங்களுக்கு தெரியும், சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 இந்த 3 கதையை நீங்கள் வந்து ஒரு சேனலில் சொல்லி ஓகே பண்ணாதான் அவங்க வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே அவங்க தயாராகுவாங்க. ஓகே, ஸோ இந்த கதையினுடைய சீசன் 2 கதையில் ஜார்க்கண்ட் இருக்கு, 3 கதையில வெஸ்ட் பெங்கால் இருக்கு. சோ இப்படின்னு அந்த கதையினுடைய ஆர்ஜின்லாம் அங்க இருக்கு. சோ அதனுடைய ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர், அதனுடைய ஒரு துளி மட்டும் நம்ம எடுத்து முன்னாடி வச்சு ஒரு வேலை செய்யறப்ப இது எல்லா கதையும் சேர்ந்து வருது. அந்த கதையெல்லாம் நான் சும்மா சொல்லல, ஹிடனா வச்சிருக்கிறேன். ஸோ அந்த கதையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த கலர்ஸ் வேணும்னா ஒரே கலரில் ஒரு வெப்சீரிஸ் இருக்க வேணாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு கதை அப்படி கிளம்பி அப்படி வந்துச்சுன்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு சீன் ஒரு எபிசோட் கேரி ஓவர் ஆகிறப்ப, இப்போ நம்ம ஹிந்தியில் ஒரு வெப்சீரிஸ் பார்க்குறோம், அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட அதில் ஒரு விஷுவலாக ஒரு ஸ்டன்னிங் இருக்குது, அதையே நம்ம ஒரு தமிழ் வெப்சீரிஸில் கொண்டு வரக்கூடாது அப்படின்றப்ப அதெல்லாம் கலந்து தான் இது புஷ் பண்ணுவோம். நேற்று ராதிகா மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் ஒரு லைன் சொன்னேன், அப்போ சொன்னார் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு, ஏதோ ஊர்லேயே இருக்க முடியாதுன்னு சொன்னார் வசந்தபாலன். சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை ரெடி பண்ணுங்க சொன்னா, அப்படின்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு லைன் அவங்க சொன்னாங்களா? அப்படி இல்லை, பயங்கரம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கரண்டில் இருக்கிற பாலிடிக்ஸில் நம்ம எதை தொட்டாலுமே அதை நம்ம பண்ண முடியாது, பண்ணால் அது வெளியே வராது, வெளிவந்தாலும் நிறைய விமர்சனங்கள் சந்திக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாது. ஸோ அதை நம்ம ஏன் செய்யணும்? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நிகழ்காலத்தில் இருக்கிற எந்த சாயலும் இல்லாத ஒரு புனைவு கதைக்குள்ள யாரையும் தொடாத, ஆனால் நிஜம் இன்னைக்கு நிகழ்காலம் நம்புற மாதிரியான ஒரு தன்மை இருக்கிற ஒரு கதையை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் வித்தியாசம், அவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம். இது முழுக்க புனைவா இருக்கணும், எக்காரணத்தை கொண்டும் இதனுடைய டெலிகாஸ்ட்லயோ இது வெளிவரதுலயோ நிறைய சிக்கல்களை சந்திச்சிட கூடாது. இப்ப நான் என்ன போஸ்ட் போட்டாலும் கீழே கமெண்ட்ல பல பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு மறுப்பு பண்றாங்க, ஏதாவது தப்பா இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பதட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி ஒரு பதட்டத்தை ஒரு 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 மொழியில சொல்றதுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு, ஒரு ஒரு ஃபிலிமா பண்றதுக்கு வெப்சீரிஸா பண்றது இதுல சிக்கலை நம்ம ஏன் அனுபவிக்கணும்? இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டு கிஷோராக இருக்கட்டும், ஸ்ரேயாவாக இருக்கட்டும், பரத், இவங்க எல்லாருமே உங்களோட பயணப்பட்ட ஆட்கள் தான். ஸோ இது ஆர்டிஸ்ட் காஸ்ட் எப்படி அமைச்சிங்க? நிறைய பேர் இருக்காங்களே, ஆதித்யா மேனிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க, சந்தன பாரதி, கவிதா பாரதி, இந்த ஒரு பெரிய டீம் எப்படி செட் பண்ணீங்க சார்? இல்லை, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒரு ஃபிலிம் அப்படின்னு எடுத்தாவே இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாளம் இல்லாமல் அந்த கதையே அமையாது. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு 3 சீசனுக்கு கதையை எழுத முடியும். ஸோ அது முதல்ல நாங்கள் செட் பண்ணோம், பெஞ்சாக இவ்வளோ கேரக்டர்ஸ் இருந்தால் தான் இதை புஷ் பண்ண முடியும்னு நம்பணும். ஏன்னா வெப்சீரிஸ்க்கான பேசிக்ஸு ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு புது கேரக்டர் உள்ள வரணும், அது ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும், அந்த கேரக்டருக்கு ஒரு எண்டு வரணும், அடுத்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகணும்னு ஒரு ஹூக் லைன் இருக்கு. ஸோ அதனால் இவ்வளோ கேரக்டர்ஸ் எழுதணும், அப்புறம் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக
அவங்க புஷ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கேரக்டரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டில்ல இவ்வளோ பேரை பார்க்குறப்ப சர்ப்ரைஸாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் கீழே நான் உட்கார்ந்துருக்கிறத நினச்சாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோங்கிறதே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. அரசு அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதும் அரசியல்வாதிகளோட பழக்க வழக்கமாக இருக்கட்டும், அநீதி ஒரு விஷயம் கிடைக்கிற விஷயமா இருக்கட்டும், மக்களுக்கான நீதி கிடைக்கிறதா இருக்கட்டும், அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்றை ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் இந்த சீரீஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? இல்லை, ஒன்று 65 நாளில் ஒரு வெப்சீரிஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. அப்புறம் இந்த ஜானர் நான் இதுக்கு முன்னாடி பண்ணாதது, இவ்வளோ பரபரப்பான ஒரு ஜானரை ட்ரை பண்ணியிருக்கிறேன், அது எனக்கு ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் வெப்சீரிஸ்ங்கிற அந்த புது தளம் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. 2003 ஆல்பம்ல ஆரம்பிச்சு வெயிலா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்கள் தான் நீங்க பண்ணிருக்கீங்க. 7 படம் தான் பண்ணிருக்கீங்க. ஏன் அவ்வளவு குறைவான படங்கள்? அதுக்கான கதை, அதுக்கான சூழல் எல்லாம் கலந்துதான் இருக்கு. ஸோ நல்ல படம் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வெற்றி படம் கொடுக்கணுங்கிறதும் எல்லா இயக்குனருடைய பெரிய ஒரு முயற்சி தான். ஸோ அந்த முயற்சியில் எனக்கு என்ன பிடிக்குமோ, எனக்கு என்ன செஞ்சால் சரியாக வருமோ, அந்த ஃபிலிம்ஸை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இருக்கிற சினிமாவும் இப்போ இருக்கிற மக்கள் ரசனையும் எப்படி இருக்குது சார்? என்னன்னா இப்போ வந்து இந்த ஆஃப்டர் லாக்டவுன் அவங்க எல்லாருமே மொபைல் நோக்கியே ஒன்றா இருக்காங்க. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்ரி 40 seconds டிஸ்டர்ப் ஆகிட்டு, எவ்ரி 20 seconds டிஸ்டர்ப் ஆகிட்டு. ஸோ ஏன்னா மொபைல் யூசேஜினுடைய அதிகம் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லார்டையுமே அதிகமாகிடுச்சு. அவங்க கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு காரணம்னால அவங்க மொபைலை பார்க்க வேண்டிய சூழல் உருவாக்குது. ஒரு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒருத்தங்க முழு கான்சன்ட்ரேஷனாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லாருடைய மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது ஆடியன்ஸ் தியேட்டரில் வர்றதுக்குமே குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து அப்படி அப்படி ஸ்டேட்டஸ் அப்படி திருப்புறதுல ரீல்ஸ் அப்படி பார்க்குற மொமெண்ட்டில் அவங்க வேறு வேறு விஷுவல்ஸ் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களை கொண்டு வந்து தியேட்டரில் உட்கார வைக்கிறது, ஒரு ஷோவை பார்க்க வைக்கிறது, ஒரு வெப் சீரீஸை பார்க்க வைக்கிறதுங்கிறது நிஜமாகவே பெரிய சவால். அதாவது விஷுவல் உலகத்தினுடைய பெரிய சவாலே தான். இது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு மீடியாவுக்கு, சேனலுக்கு, எல்லாருக்குமே இருக்குது. ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு, ஏன் ஹாலிவுட்டில் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது இந்த சவால். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு புது வாழ்க்கையை முன்வைக்கிறப்ப இல்லை உண்மையான ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு மெட்டீரியலை முன்வைக்கிறப்ப, ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கிறப்ப, அந்த ப்ராடக்ட் முதல்ல பார்க்குற இல்லை முதல் 2 நாளில் வேணால் அது வந்து ஸ்கிப் ஆயிடலாம். ஆனால் ஒரு உங்களை மாதிரி ப்ரெஸ் மாதிரி ஒரு நல்ல கையில் அது மாற்றுறப்ப, இது ஏன் பார்க்கணும்னு, எதுக்கு பார்க்கணும், இதில் என்ன முக்கியம் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ்க்கு அதை சொல்கிறப்ப, நான் குணா மஞ்சுமல் பாய்ஸில் குணாவுடைய பாட்டு வந்தப்போ, ஓ குணா படத்தில் இவ்வளோ இருக்குதா அப்படின்னு திருப்பி போய் குணா படத்தை அவ்வளோ பேர் பார்த்தேன். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு படத்தை ஏன் பார்க்கணும், அந்த படம் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லும் போது, இல்லை வேற யாரோ குறிப்பிட்டு சொல்லும் போது, திருப்பி அந்த படத்தை ரீவாச் பண்ணுறது, அந்த படத்தை உள்ளே போய் பார்க்குறது, அது ரொம்ப முக்கியம்னு கூர்ந்து பார்க்குறது அதிகமாகிடுச்சு. இந்த படத்தில் இந்த தலைமைச் செயலகம் வெப்சீரிஸில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப ரசித்து அவங்களோட டைலாக்காக இருக்கட்டும், அவங்களோட நடிப்பாக இருக்கும், யாரோ பர்டிகுலராக சொல்ல முடியுமா சார்? கிஷோர் சார் தான். ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து சீனை அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு தமிழில் இதுக்கு முன்னாடி வந்து அவர் நடித்த எல்லா படங்களை விடவும் அவர் வந்து இதில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட ஒரு 10 சீன் இருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டில், கட்சி ஆஃபீஸில். அதை வந்து அவர் அவர் கேரி பண்ண விதம் இருக்குல்ல, அப்புறம் தன் பேத்திக்கு அவர் சொன்ன கதையாகட்டும், எவ்வளோ ஒரு ரசித்து ஓவராக இல்லாமல் எவ்வளோ செட்டில்டாக அவர் வந்து அவருடைய ப்ரெசன்ஸ் பாருங்களேன், அது வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாரு. சரி, அடுத்து வந்து நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க? கதை ரெடி பண்ணியிருக்கீங்களா? என்ன பண்ண செய்யலை, இது முடிச்சுட்டு இப்போ வந்து ரைட்டிங் ஸ்டேஜில் இருக்கேன். ஸோ அடுத்து படம் விரைவில் வரும் அனௌன்ஸ்மெண்ட். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஒரு நல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு முழு அரசியல் சார்ந்த ஒரு வெப்சீரிஸ் இந்த தலைமைச் செயலகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக 17ஆம் தேதி ஒரு பெரிய ரிசல்ட்டு வந்து காத்திருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அந்த கதைக்களமாக இருக்கட்டும், ரொம்ப வித்தியாசமான ஒரு சப்ஜெக்டை கொடுத்துருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.